வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4327 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போக ட்ரை பண்ணிச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4300 நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவல்ஸ் அந்த 320 ரேஞ்ச் கிட்ட இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து டேர்ன் ஆன மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிச்சு. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4350 வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி 4350 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இன்னமும் நல்ல புல்லிஷ்னஸோட மார்க்கெட் மேலே போகக்கூடிய சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4350 ரேஞ்ச் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்க வியூ படி மார்னிங் புல்லிஷ்னஸ் தான் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓவரால் ட்ரெண்டில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் எப்போ மாறும், ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 4300 ரேஞ்ச் கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ட்ரெண்டு நெகட்டிவ் ட்ரெண்ட், அதாவது செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ 4300 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 442.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலேருந்தே மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் போனது. அப்சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகிட்டு மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே தான் வந்து போய்கிட்ருக்கு. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 442 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த 442 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ 442 இப்போதைக்கு காப்பருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். 442 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டு கீழே நீங்கள் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க்கு பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 183.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே நல்ல ஒரு ஃபால். அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா 183 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி அந்த பிளேஸில் இப்போதைக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 183 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 183 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணிங்கன்னா ஜிங்க்கை நீங்கள் ஒரு டவுன் சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹை கட் ஆகிட்டு மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் ஜிங்க் வந்துட்டு. ஓவரால் ட்ரெண்டும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக ஜிங்க் மாறக்கூடிய சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் கண்டினியூஸ் 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து சைட்வேஸில் ஒரு ட்ரெண்ட் இல்லாமல் தான் வந்து போய்கிட்டுருக்கு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.